நீங்கள் பார்த்தது குயின் வெப் சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்க. இதில் 11 எபிசோட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன். நேற்று யாரும் வருத்தப்பட்டு கேட்டாங்க, ஏன்னா இதுக்குள்ளே போயிட்டீங்க, படங்கள் இல்லைன்ற இதுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்தேன், ஏன்னா உலகத்தில் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இந்த ஃபார்மேட்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கிரேட் வே ஆஃப் டெல்லிங் அ ஸ்டோரி அப்படின்னு தோணுச்சு. நானும் பிரசாத் முருகேசன் சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு 5 எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நான் ஒரு 5 எபிசோட்ஸ். காமனாகவும் டைரக்ட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெண்டு பேருமே இந்த ரைட்டிங்காக தான் உள்ளே வந்தோம். இந்த ரைட்டிங்கை படித்து அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து அவரை கேட்டேன், அவர் உடனே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ ரெண்டு பேரும் இதில் இறங்கணும். அண்ட் வி டுக் த ரைட்டிங் டு ரம்யா மேம். வி வாண்டட் ஹர் டு ப்ளே சக்தி செஷாத்ரி. அண்ட் அவங்க ஃபஸ்ட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வெப் சீரீஸ் அப்படின்றதுனால ஒரு மேபி ஒரு 10 மினிட்ஸ் யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் தென் வி நரேட்டட் த ஸ்கிரிப்ட் டு ஹர் அண்ட் ஷீ லவ்ட் இட் அண்ட் ஷீ செட் ஐ ப்ளே இட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் யூனோ வி ஃபில்ம் குயின். ஐ ஹேட் அ ஸ்டெலர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ இந்த சக்தி செஷாத்ரி அப்படின்ற கேரக்டர் வந்து மூணு ஆக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ஏஜ் குரூப். ஒரு 13லேருந்து 17-18 வரைக்கும் அனிகா, அவங்கள என்ன அறிந்தால் விஸ்வாசமில் பார்த்துருப்பீங்க, அனிகா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆஸ் யங் சக்தி. அதுக்கப்புறம் அஞ்சனா ஆக்டட் ஆஸ் தி யங் சக்தி. யங் சக்தி எப்படி சொல்கிறது தெரியல, 17 to அந்த டீனேஜ்லேருந்து ஒரு சர்டன் ஏஜ் குரூப் வரைக்கும் அஞ்சனா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரம்யா மேம் டேக்ஸ் ஓவர் அண்ட் பிளேஸ் சக்தி. நீங்கள் பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் தான், பட் அந்த 11 எபிசோட்ஸ் இருக்குது. And hopefully if everybody likes it and if it's you know appreciated, then we plan to shoot the other seasons, but I think it's already been commissioned and we're writing it and all that stuff. So enudi episodes vandu kadir shoot pannaar, DOP kadir eka lakani costumes pannanga, kumar art direction pannaar. Idu vandu and the feature film eppadi work pannuvomo adhe maari dhaan the crew work pannichu. Same number of people, in fact even more க்ரௌட்ஸ். ரொம்ப நீங்கள் பார்த்தது வந்து ஒரு ஒரு டீசர் மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஐ ஹேட் அ கிரேட் டைம் டூயிங் திஸ். இட் இஸ் அ கிரேட் ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் டு சார்ட் ஆஃப் எக்ஸிபிட் யுவர் வேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஷார்ட் டிவிஷனாக இல்லாமல் லாங்குவேஜ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இன்னும் ரிலாக்ஸ்டாக ஷார்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு இது தெரிஞ்சது. ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணேன் நான். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் that's it. I hope you like it. We need your support to put this out to a lot more people. People should know that there is something like this, and I want you know, filmmakers who are my contemporaries to come out and make you know, shows and seasons and series like this. So we need your support to put this out to people, to tell them that this is pretty much the future, you know. So and idhula ore ore request da, idha maximum phones la paakama பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இன்னும் கிடைக்கும் அப்படின்றது தோணுது. ஆப்வியஸ்லி நம்ம எங்கேயாவது போகும்போது ஃபோன்ஸ் இல்லாமல் நம்ம லைஃப் இல்லை. ஸோ எங்கேயாவது ஒரு அவசரத்தில் பார்க்கலாம். பட் ஜென்ரலி ஐ சஜஸ்ட் இதை வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமோ அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த குயின் வெப் சீரீஸ் மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேசிக்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த writing, how it has been written was beautiful, and while performing also it was lovely to perform to those dialogues and those words. And a team like this, romba lovely experience. And this is also my debut into web series, and it was quite challenging, and Gautham was really supportive and so was Prasath. I enjoyed doing this, and I hope all of you also enjoy watching this. Please support us. Thank you.